அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பயிருக்கு தேவையானது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த நாற்று தாங்க. நம்ம நாற்று எந்த நாற்று தேர்வு பண்ணுறோம் அதை வச்சு தான் நம்ம அதுக்கு லாபமாக வருமா அது நஷ்டத்தில் கொண்டு முடியுமாங்கிறது முக்கியமானது பார்த்தீங்கன்னா நாற்று தான். அந்த நாற்று முக்கியமாக இந்த அதிக நம்ம அது எந்த ஏரியாவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் அதிகப்படியாக நாற்று எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகியிருக்கு. அந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே பார்த்தீங்கன்னா சூளகிரியில் இப்போ ஒரு நாற்று பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? அந்த நாற்று பண்ணை எந்த மாதிரி பராமரிக்கிறாங்க, எந்த மாதிரி நாற்று நடவு இப்போதைக்கு வெளில கொடுக்குறாங்க, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா உங்கள் பேர்னா? சந்தோஷ். கொஞ்சம் சவுண்டாக பேசுறீங்க எல்லாமே. சந்தோஷ். சந்தோஷ் எந்த ஊர்னா? சூளகிரி. சூளகிரியிலேயே நம்ம நர்சரி ஃபார்ம் எங்கே இருக்குது? ஐ மீன் அட்ரகானப்பள்ளி அந்த வியூ அந்த லொக்கேஷனில் இருக்கும். ஓகே ஓகேண்ணா. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக நாற்று போட்டுக்கிறீங்க இந்த நர்சரியில்? ஐ மீன் 5 இயர்ஸாக கண்டினியூ பண்ணுறோம். 5 இயர்ஸாக கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு என்ன தொழில் பண்ணீங்க, இல்லை பேசிக்காகவே நாற்று தான் விட்டுக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ணா வந்து லைக் 5 இயர்ஸாக இதே தொழில் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபார்மிங் ஃபீல்டில், ஸோ அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணி லைக் இந்த நர்சரி போட்டாங்க. ஸோ ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நர்சரி மெயின்டைன் பண்ணலாமே, ஃபார்மிங் பண்ணிக்கிறீங்க? ஏன், அதுவும் பண்ணுறோம். விவசாயம் இப்போ என்னென்ன பயிர் பண்ணிக்கிறீங்க? இப்போ வந்து பீன்ஸ் போட்டிருக்கோம், தென் புதினா இருக்குது. புதினா பீன்ஸ் போட்டிருக்கீங்க. ஓகே. மிச்ச டொமேட்டோ இந்த மாதிரி கிராப்லாம் போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். ஐ மீன் அதை சீசன் பேஸ் பண்ணி போடுவோம். சீசன் டொமேட்டோ நீங்கள் போடுவோம், என்ன வெரைட்டி போடுவீங்க நீங்கள்? நார்மலாக கண்டிப்பாக சாகு போடுவோம். தென் நந்தி வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் நந்தி அந்த ஹார்வெஸ்டிங் அந்த வியூஸ் நல்லா இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் நர்சரியில் எந்த மாதிரி எந்த நாற்று போட்டிருக்கீங்க? எல்லாம் ஐ மீன் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் பிளேஸ் வந்தால் ஸோ அதை பேஸ் பண்ணி போடுவோம். அது இல்லைன்னா கேஷுவலாக இந்த டொமேட்டோ, சில்லி, பிரிஞ்சால், தென் காலிஃப்ளவர். நல்லா எல்லாமே தமிழ்லேயே சொல்லுவீங்க, ஏன்னா நம்ம பார்க்குற மேக்ஸிமம் எல்லாமே ஃபார்ம் இல்லாமல் தமிழ் தான். ஓகே. நீங்கள் தமிழ்லேயே பேச முடிஞ்ச அளவு ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு அவங்களுக்கும் புரியும் எல்லாம். ஓகேங்களா? ஏன்னா எஜுகேட்டட் ஃபார்ம்னா அன்னஜிவியர் நிறைய பேர் இருக்காங்க சேனலுக்கு. நீங்கள் தமிழ்லேயே கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ தக்காளினா தக்காளி எந்தெந்த ரகம் போடுவீங்க? தக்காளி செடியில் வந்து 5 இருக்குது 5 இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பேஸ் பண்ணி லைக் மழை ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள். ஆமாம் ஆமாம். இப்போ மழை சீசன் வேணாத்து, மழை வெயிலுக்கு வேற நாற்று, கண்டிப்பாக அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மழை சீசன் வருது, அந்த அதுக்கு எந்த மாதிரி நாற்று இது பண்ணுவீங்க? மழை சீசன் வந்தால் ஜெய்ஹோ இல்லைன்னா நந்தி இல்லைன்னா 765 கண்டிப்பாக இது தான் கொடுப்போம். ஜெய்ஹோ, 765, நந்தி. நந்தி மூணு வெரைட்டி. ஆமாம். வெயில் சீசனுக்கு? ஸோ வெயில் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாகு கண்டிப்பாக எல்லாருமே சாகு தான் லைக் பண்ணுவாங்க. சாகு ஜிஞ்சடாக மீன் வரக்கூடிய சாகு வெரைட்டி. சாகு தான். ஓகே. இப்போ பிரிஞ்சாலில் எந்த மாதிரி ரகம் இந்த சைடு அதிகமாக போகும்? ஸோ பிரிஞ்சாலில் ஒயிட் லாங் கண்டிப்பாக அது தான் போகும். ஒயிட் லாங். ஓகே. நார்மல் பேச துருவா அந்த மாதிரி செக்மெண்ட்டு? ஸோ அதுவும் போகும். அது எப்படின்னா மலை பிரதேசம், லைக் தண்ணி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. மிளகாய் வெரைட்டி எந்த மாதிரி ரகம் இப்போதைக்கு போட்டுக்கிறீங்க நீங்கள்? மிளகாயில் பங்காரம் போட்டிருக்கோம், தென் CR7 போட்டிருக்கோம், ரங்கா போட்டிருக்கோம். ரங்கா மூணு வெரைட்டி. ஆமாம். மக்கள் எந்த ரகம் அதிகமாக இது வரைக்கும் கேட்டு வந்திருக்காங்க? கண்டிப்பாக அவங்க பங்காரம் தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. பங்காரம் தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. வேறு என்ன கேபேஜில் எந்த மாதிரி வெரைட்டி போட்டிருக்கீங்க? ஸோ கேபேஜில் இப்போது ராதா போட்டிருக்கோம், தென் ஹரிராணி, உத்தமா. ஸோ ஆக்சுவலி எல்லாருமே கேட்குறது வந்து ஹரிராணி தான் போடு, ஐ மீன் கேட்பாங்க. ஆனால் இந்த 2 மந்த்ஸாக அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 மந்த்ஸ் அடுத்து தான் அதை ரிவீல் பண்ணுவாங்க. அதனால் ராதா போட்டிருக்கோம். ராதா போட்டிருக்கீங்க. சரி ஓகே. இப்போ முக்கியமான பார்த்தீங்கன்னா எல்லாமே நாற்றுல பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ தான், எல்லாம் ஒரு விவசாயி இது பண்ணாவே ரேட் எவ்வளோ தான் கண்டிப்பாக. இப்போ உங்கள் நர்சரி பண்ணைக்கும் மிச்ச நாற்று பண்ணைக்கும் எதாவது வித்தியாசம் வரும் ரேட்டில்? ஸோ ஆக்சுவலி ஒரு வாட்டி எங்கள் நர்சரிக்கிட்ட வந்து அடுத்த வாட்டி அவங்க எங்கே தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு 10 பைசா இல்லைன்னா 5 பைசா கம்மி பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் கிடைக்கும். அவங்களும் அடுத்த வாட்டி எங்களை தேடி வருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இப்போது ஐ மீன் இந்த டைமில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த டைமில் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 5 பைசா கம்மியாக தான் கொடுப்போம். ஸோ நார்மலாக ஐ மீன் மற்ற நர்சரியை வந்து கம்பேர் பண்ணும்போது எங்கள் நர்சரியில் ஒரு 5 பைசா கம்மியாக தான் போட்டு தருவோம். சரி, இப்போ நம்ம சேனலில் பார்த்து யாராவது நர்சரி நாற்று வாங்க வந்தால் அவங்களுக்கு என்ன ரேட்டில் கொடுப்பீங்க? கண்டிப்பாக ஆக்சுவலி அவங்க மற்ற பிளேஸில் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா. ஸோ அதை விட்டுட்டு இங்கே வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 5 பைசா கம்மியாக தான் தருவோம். நாற்று நீங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்குற முக்கியமாக தரமாக கொடுத்தா ஓகே, ரொம்ப பெட்டர். ஓகே ஓகே. வச்சு இது பண்ணாலும் கூட ஒன்றும் பிரச்சனை. ஆக்சுவலி நாங்கள் ஒரு கேரண்டி பீஸாகவே கொடுப்போம் ஓகேவா. அன்லஸ் அதில் அதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக
லைக் லயபிலிட்டி வந்து நாங்களே ஏத்துப்போம் அந்த மாதிரி கொடுப்போம். ஓகே, ஏனா இப்ப ஒரு விவசாயி வந்து கேக்குறானா பங்காரமே கேக்குறானா பங்காரம் தான் கொடுக்கணும். பக்கா பங்காரம். ஆமா. அமிச்சே மாதி நிறைய நர்சரில இப்ப வர கம்ப்ளைன்ட் என்ன, நாத்து வந்து மாத்தி கொடுத்துறாங்க. ஆமா ஆமா. அப்ப நிறைய பேர் கம்ப்ளைன்ட் இப்ப எங்களுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா. அந்த பிரச்சனை நீங்க எதுவும் பண்ணாம இருக்கீங்களா? ஆமா ப்ரோ, ஆக்சுவலி நாங்க சொல்லி அவங்க கேக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோம். அவங்க CR7 கேட்டாங்கன்னா இல்ல CR7 இல்ல பங்காரமே இருக்கு, ஸோ அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வர்சேஷன் பண்ணுவோம். ஸோ அதுலேயே அவங்க ஐ மீன் எங்கள் கிட்டே இல்லைனா கூட எங்கள் நெய்பர்ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாச்சும் அவங்க கேட்டதும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்து வாங்கினா மட்டும்தான் இது பண்ணீங்களா, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் எல்லா பிளேஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். எல்லா பிளேஸும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு? அதை லொக்கேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் ஒரு 5 hours, வித்தின் 5 hours கண்டிப்பாக. இப்போ திடீர்னு இங்கேருந்து ராமேஸ்வரம் அந்த சைடு கேட்குறாங்கன்னா? ஆமாம். நீங்கள் ஒரு நாள் ஆயிரும் கண்டிப்பாக அதுக்கு போய் சேரும். கண்டிப்பாக ஆகும். ஓகே, அப்போ அந்த நாற்று எந்தக்குமே டேமேஜ்லாம் ஆகாது. ஸோ அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த உரம் அப்படின்னு சொல்கிற அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக போடுவோம். ஸோ ரொம்ப லாங் டிரைவ் போகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போடுவோம். அதிகமாக போட்டு அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுல்ஃபில் பண்ணால் கண்டிப்பாக போகும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நாற்று ஒரு நாற்று கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எத்தனை நாள் ஆகும் நாற்று கொடுங்கிறதுக்கு? ஸோ ஆக்சுவலி இந்த பூநாற்று வந்து ஒரு 18 days கண்டிப்பாக எடுக்கும். இந்த மற்ற இது எல்லாமே ஒரு 25 days கொஞ்சம் ஜெர்மினேஷன் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, அதனால கொஞ்சம் இப்போ 98 இருக்கு அப்படின்னு சொன்னா 98 ஒரு 90 ஆச்சு இருக்கும். ஏன்னா நானும் நிறைய நர்சரி பண்ண பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% தான் முளைப்பு வந்து. ஆமா ஆமா, அதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது பேசிக்கா வந்து பங்கர வெட்டில அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆமா ஆமா, அதனாலேயே நர்சரி ஃபார்ம் நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் அவாய்ட் பண்ணிருக்கீங்களா பங்காரம் போடாமல் இருக்கும்? ஆக்சுவலி நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணால் கூட எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதைத்தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காச்சும் நாங்கள் போடுறோம். ஓகே ஓகே. வேற ஏதாவது புதுசா வேற ஏதாவது நாத்து இது பண்ணிருக்கீங்க? கேபேஜ் நாத்து எது நல்லா இருக்கு? இந்த நாத்து போட்டு கேபேஜ். சோ இந்த நாத்துக்கு வந்து ஒரு 18 days கண்டிப்பா இருக்கும். யா 18 days. ஓகே ஓகே. அதாவது நீங்க உரம் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லாம் குடுக்குறீங்க நர்சரி போறதுக்கு முன்னாடி நாத்து நடறதுக்கு முன்னாடி? சோ உரம் ஐ மீன் அது வந்து போட்ட பின்னாடி ஒரு 2 times அதுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் அதோட ஈரத்தன்மையை வந்து கொஞ்சம் கீழே ட்ரைக் ஆகணும். ஸோ அப்படி ஆன பின்னாடி அதுக்கு 90 போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ ட்ரை வாட்டரில் ஐ மீன் சீட்ஸை வந்து போட்டால் நல்லா வரும். மேலே மருந்துலாம் எந்த அளவுக்கு டைம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க? மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கழிச்சு பண்ணுவோம். ஸோ அதோடைய ஸ்ட்ராட்டஜி போட்டு நாங்கள் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த ரகம் இல்லாட்டி வேற வெளியிலேருந்து விதை கொண்டு குடுக்குறாங்க? ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆ பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் காசு. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஒரு நாத்து ஒரு பாக்கெட் போடணும்னா? அதாவது அவங்க வந்து பேக்கெட் வந்து வாங்கி கொடுத்தா நாங்கள் வந்து ஒரு நாத்துக்கு 20 இல்லைன்னா 30 paisa வந்து வாங்குவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாற்று எவ்வளோ சேல் பண்ணிக்கிறீங்க? தக்காளி நாற்று இப்போ 765 எவ்வளோ சேல் பண்ணிக்கிறீங்க? ஆமாம், இப்போது வந்து டொமேட்டோ கொஞ்சம் ரேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஜெய்ஹோ தென் சாகோ வந்து இப்போ எடுக்க மாட்டாங்க, 765 கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ 765 வந்து பார்த்தீங்கன்னா 70-80 paisa வந்து சேல் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் 8 paisa தானா? ஆ போயிடும். புதுசாக வர்றவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டகரி. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி உங்களை நானே நர்சரி இதுக்கு முன்னே நாற்று வாங்கியிருக்கேன். ஆமாம், அப்போ பங்காரம் வெரைட்டி வாங்கும்போது எல்லாமே வெளில வாங்கும்போது 1 rupee சம்திங் இருந்தது. ஆமாம், நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சி விடும்போது 80 paisa மட்டும்தான். ஆமாம், அப்போ போது அங்கே உள்ள ஃபார்மரே ரேட்டு போல கம்மியாக கிடைக்குமானு எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. ஆமாம், அதுவும் கொடுக்க நீங்கள் நாற்று கொடுத்த நாற்று பார்த்தீங்கன்னா நாற்று நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா நாற்று 100% கேரண்டி நல்லா நாற்று. அந்த நாற்று வீடியோ போட்டிருக்கோம், ஆல்ரெடி என் வீடியோ பாருங்கள் மறக்காமல். நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே மிளகா கொடுத்துருக்கோம். பங்காரம் வெரைட்டி தான், அந்த வெரைட்டி எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள்.
நீங்கள் வேறு இந்த மாதிரி அதாவது புதுசாக நர்சரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா? யா ஆக்சுவலி பண்ணுங்க. ஸோ எப்படின்னா யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. ப்ளஸ் யாராச்சும் புதுசாக வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐ மீன் ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட அவங்க கேட்குறாங்க ஏதோ ஒரு வெரைட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மாற்றி கொடுக்காதீங்க ஓகேவா? ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஐ மீன் நாங்களே மேரிகோல்ட் ஃபீல் பண்ணோம். ஆனால் நாங்கள் கேட்டது வந்து எல்லோ எக்ஸ்பிரஸ், அவங்க கொடுத்தது வந்து பென்ஸ்டால். ஸோ பென்ஸ்டால் வந்து இந்த மழைக்காலத்துக்கு ஆகாது. ஸோ எங்களுக்கே அவங்க மாற்றி கொடுக்கும்போது நாங்களும் நச்சரி தான். நானே நச்சரி போட்டிருக்கேன். ஸோ எனக்கே அவங்க மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு மாற்றி கொடுக்காம இருப்பாங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பர்சன்கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே முழு ட்ரஸ்ட்டு வச்சு அவங்கக்கிட்டே கொஞ்சம் எடுத்தால் லைக் இது நல்லா இருக்கும் ஃப்யூச்சருக்கு. ஸோ நீங்கள் நீங்கள் நர்சரி போடுறேன் அப்படின்னு சொல்லி வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து லைக் ட்ரஸ்ட்டாக இருங்க அவ்வளோதான். ஓகே. இப்போ விவசாயிகளுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிறது இருக்கா? அதாவது இப்போ விவசாயம் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு ஏதாவது அவரோட அட்வைஸு? யா ஆக்சுவலி ஒரு விவசாயி அப்படின்னு சொன்னால் ரொம்ப கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லாஸ் வந்தால் கூட அவங்க பண்ணுறாங்க, கெயின் வந்தால் கூட அவங்க பண்ணுறாங்க ஓகேவா? ஸோ அன்லஸ் அதில் லாஸ் ஆச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாட்டி சீசன் வந்து ஒரு வாட்டி போகும், ஒரு வாட்டி டவுன் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா? கண்டினியூவாக பண்ணுங்கள், புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி டொமேட்டோ போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வாட்டி கேபேஜ் போடுங்க. ஸோ இதில் லாஸ் இல்லைன்னா அதில் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபேஸ் பண்ணால் இட் ஷுட் பி சம்திங் நியூ. இப்போ நீங்க நாத்துலாம் வாங்குறீங்கல்ல, சீட்லிங் தான் முக்கியமா, சீட்லிங் தான். இப்போ நிறைய வந்து தரமற்ற விதைகள் நிறைய பேர் வெளில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம் ஓகேவா? ஸோ ஐ மீன் அக்ரோ ஷாப்ல வந்து 550 அப்படின்னு சொன்னா அவங்க வந்து லோக்கலா வருவாங்க, 520 கொடுக்குறோம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 520 என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதுலயே கலப்படமான சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ அதை நாங்கள் இங்கே போடும்போது கொஞ்சம் ஜெர்மினேஷன் கம்மியாக வரும். ஸோ ஆனால் அவங்கள வந்து பிலீவ் பண்ணாமல் எங்கே எடுக்கிறோமோ அங்கேயே நாங்கள் எடுத்து வந்து போடுறோம். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இஷ்யூஸ் ஆகலை. ஆனால் இந்த ஏரியாவில் நிறையா பேர் நான் நடைபெறும் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நிறையா வந்துருச்சு போலி விதைகள் கண்டி, அதாவது கடைக்கிலே வந்து வாங்காமல் நர்சரி ஃபார்ம் டேரெக்டாக கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ரேட்டு சீப்பாக கிடைக்கணும்லாம் வாங்கிடுறாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படி ரொம்ப பேர் பண்ணுறாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒரு ட்ரஸ்ட் பேஜ், ஒரு ட்ரஸ்ட் பர்சன், ஒரு பசங்கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே நாங்கள் ஏமாற்றம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அன்லெஸ் நாங்களே அப்படி பண்ணால் கூட அவங்க மேலே ஸோ எப்போவுமே வராங்க இவங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோக்கம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே ஆல்மோஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அதாவது நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலில் முக்கியமாக சொல்ல வர என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்று தேவைப்படுதுன்னா சூளகிரியில் நாற்று உங்கள் அட்ரஸ் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறோம். தேவைப்படுறவங்க எல்லாமே மறக்காமல் வாங்கிடுங்க. கரெக்டாக 100% நல்ல விதை தான். நீங்கள் பங்கரம் கேட்குறீங்களா, பங்கரம் வெரைட்டி கொடுப்பாங்க. அதாவது டொமேட்டோ வேறு சாகோ கேட்குறீங்களா, சாகோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. 75 75 கொடுப்பாங்க. ஸ்ரேயா வேணுமா, ஸ்ரேயா கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன நாற்று தேவையோ அந்த நாற்றை அவங்களே கொடுப்பாங்க, பார்சல் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. முக்கியமாக வந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிடுங்க. உங்களுக்கு கூகுள் பே நம்பர் ஏதாவது நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்கள் பே பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர்லாம் இருக்கும், நீங்கள் பே பண்ணிடுங்க. இதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நாற்று தேவைப்படுது, இந்த வெரைட்டி வேணாம், எங்களுக்கு வேறு வெரைட்டி தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஒரு 25 முன்னாடி 30 முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த விதையை வாங்கி நாற்று சீடு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நான் கொடுத்த நாற்றுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு நாங்களே பொறுப்பேற்றுக்கோம். அதாவது டிரான்ஸ்போர்ட் ஏதாவது மிஸ்டேக் ஆகுது, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்களே திரும்ப ரீகவரி பண்ணி கூட இது பண்ணிடுறாங்க. அதுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? ரொம்ப நன்றி தான் இந்த பொண்ணாவே கேட்டேன் எங்களுக்கு அவர் சொல்லணும்னாக்கு ரொம்ப நன்றி. நைட்ஸ் மீட்டிங்களா?